கைஸ் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்மால் ப்ரெடேட்டர் ஃபிஷ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 3 கேட்டிருந்தீங்க, அதனால் பார்ட் 3 வீடியோவும் போடுறேன். ஸோ கைஸ் மற்ற வீடியோஸ் தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்ட் 1 பார்ட் 2வை. ஸோ அதுலேயும் பாருங்கள், அதுலேயும் நீங்கள் பார்க்காத டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம அடுத்த 5 ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷை பற்றி பார்த்துடலாம். அது சின்ன சைஸ் ப்ரெடேட்டர் ஃபிஷ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் முதல்ல நம்ம பார்க்க போகிற மீன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சச்சா சச்சா கேட் ஃபிஷ். ஸோ கைஸ் இந்த கேட் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நேபாள், இந்தியா, பங்களாதேஷ் இந்த மாதிரி இடத்துல இந்த கேட் ஃபிஷஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த கேட் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஹண்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மண்ணுக்கடிக்குள்ளே நல்லா போய் புதஞ்சிக்கும். ஸோ புதஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கு தலைக்கு மேலே ஏதாவது மீன் போயிடுச்சுன்னா அப்படியே கபால்னு பிடிச்சிரும். அப்படி தான் இந்த கேட் ஃபிஷ் வந்து ஹண்ட் பண்ணும். ஸோ இந்த கேட் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்க்கணுன்னா மெயினாக இருக்கிறீங்க சாண்டு போட்டே தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு வந்து சாண்டுக்குள்ளே தான் ஒழிஞ்சிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சாண்டு போட்டே தான் ஆகணும். இது நீங்கள் டேங்க்கில் இருக்கிறதே தெரியாது இதை மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா. பட் ஏதாவது ஒரு சின்ன மீனை விடும்போது கப் கப்னு பிடிக்கும் போது பார்க்கவே அது டேங்க்கில் இருக்குது அப்படின்றது தெரியும். ஒரு மாதிரி ஒரு ஏலியன் டேங்க் மாதிரியே இருக்கும். ஸோ அமைதியாக இருக்கும். பட் மீனை போட்ட உடனே திடீர்னு வந்துடுவாங்க, வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும், அற்புதமாகவும் இருக்கும். ஸோ கைஸ் இந்த கேட்ஃபிஷோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ கைஸ் முதல்ல இந்த கேட்ஃபிஷோட சைஸை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த கேட்ஃபிஷால் கிட்டத்தட்ட 7.5 inches இருந்து 8 inches வரைக்கும் வளர முடியும். அண்ட் இதோட வாட்டர் பேராமீட்டரில் பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 Celsius இருந்து 25 Celsius மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பற்றி பார்க்க போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ரெட் ஃபீன் பெக்கேரல். ஸோ கைஸ் இது வந்து ஒரு சின்ன பைக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் குடும்பத்தை சேர்ந்த மீன் தான். பட் இந்த மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பைக் மீன் மாதிரி ஒரு 2 feet அப்படிலாம் போகாது, கிட்டத்தட்ட ஒரு 1 feet தான். ஸோ கைஸ் இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா அக்கிரை மாபியில் எனக்கு தெரிஞ்சு இருக்கானே எனக்கு தெரியல, பட் வைல்டுலலாம் இருக்குது. பட் அக்கிரை மாபியில் நான் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணும்போது இதெல்லாம் அக்கிரைமில் போட்டு வளர்க்குற மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த மீனை வந்து லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கும் அண்ட் ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ட் கைஸ் இதோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 Celsius இருந்து நீங்கள் 24 Celsius மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7 மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த மீனை வந்து எனக்கு மார்க்கெட்டில் விற்கிதானே எனக்கு தெரியல. ஸோ யாராவது பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்க்குறது ரெட் உல் ஃபிஷ். ஸோ கைஸ் நம்ம வந்து நார்மலான உல் ஃபிஷ்ஷை பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ், ஒரு பெட்டர் ஃபிஷ்னே சொல்லலாம். ஸோ அந்த உல் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 feet வரைக்கும் வளரக்கூடிய உல் ஃபிஷ். பட் இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக தான் வளராது. இந்த உல் ஃபிஷ்ஷோட மேக்ஸ் சைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 feet தான். அண்டு இந்த உல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காது, ஏதோ கொஞ்சம் கலர் இருக்கும் உடம்புல. பட் அந்த உல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா கலர் எதுவும் இருக்காது, ஜஸ்ட் நார்மலாக அப்படியே இருக்கும். ஸோ இந்த உல் ஃபிஷ் வந்து நான் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்ததே கிடையாது. ஸோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ் வாங்க இந்த மீனோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் வந்தாலும் வந்துடலாம் இந்தியன் மார்க்கெட்டில், சொல்ல முடியாது. ஸோ அதை பற்றி பேசுகிற ஃபஸ்ட் ஆளாக ஒரு தமிழ் யூடியூபராக நான் இருக்க பெருமையாக இருக்குது. எனக்கு தெரியல வேறு யாரோ பேசியிருக்காங்களான்னு. ஸோ வாங்க வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ கைஸ் முதல்ல வாட்டரோட பிஹெச் லெவல் 6 to 7.5 மெயின்டைன் பண்ணும். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 to 26 Celsius மெயின்டைன் பண்ணும். ஸோ கைஸ் ஒரு அழகான ஒரு சூப்பரான ப்ரெடேட்டர் ஃபிஷ். ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இதுக்கான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் கஜாரியஸ் கேட் ஃபிஷ். ஸோ கைஸ் இந்த கேட் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 7 to 8 inches வரைக்கும் வளரக்கூடிய ஒரு கேட் ஃபிஷ். ஸோ கைஸ் இந்த கேட் ஃபிஷ் பிரியர்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேட் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க இந்த கேட் ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்கலாம். ஸோ கைஸ் இந்த கேட் ஃபிஷ்ஷோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த கேட் ஃபிஷ்ஷோட ஃபஸ்ட் பிஹெச் லெவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
18 செல்சியஸில் இருந்து 22 செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கோல்டு வாட்டர் தான் கொடுத்தாகணும், ஏன்னா இந்த கேட்ஃபிஷ் வந்து கோல்டு வாட்டரில் தான் சர்வே ஆகும். ஸோ நான் இருக்கிற இடம் வார்மாக இல்லை, கொஞ்சம் கோல்டான இடம் அப்படின்றவங்க இந்த மீனை வாங்கி வளர்க்கலாம். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாஷி ஜாகுவார் கேட்ஃபிஷ். ஸோ இந்த கேட்ஃபிஷ்லாம் அமேசான் ரிவரில் தான் இருக்குது. வளர்க்கும் போல் இந்த சின்ன ப்ரெடேட்டர் கேட்ஃபிஷ்லாம் வளர்க்கணும்னு ஆசை இருக்கவங்க, ஸோ அவங்களாம் இந்த கேட்ஃபிஷை சூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாஸ்டர் ஃபிஷ்னு பார்த்தீங்கனாலே லிஸ்ட்டில் அதிகமான இந்த கேட்ஃபிஷஸ்லாம் இருக்கும், பெரிய வெரைட்டி கேட்ஃபிஷஸ்லாம். பட் சின்ன வெரைட்டி கேட்ஃபிஷஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணி வளர்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த கேட்ஃபிஷோட சைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6-7 இன்சஸ் வரைக்கும் வளரக்கூடியது இந்த கேட்ஃபிஷ்லாம். ஸோ நார்மலாக ஆன்லைன்லலாம் இந்த மீன்லாம் சேல் பண்ணுவாங்க, பட் இந்தியன் மார்க்கெட்டில் எதனா சேல் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேட்ஃபிஷ் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கா ப்ரோ அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது, பட் சூன் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்தப்போ இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸ் பற்றி தெரியாமல் அப்படி எப்படி சஃபர் பண்ணுறவங்களுக்கு அப்போ நம்ம வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், முதல்ல இதோட பிஹெச் லெவல் பார்த்துடலாம். ஸோ பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6-7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 27 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த மினி மான்ஸ்டர் ஃபிஷ், அதாங்க இந்த ஸ்மால் மான்ஸ்டர் ஃபிஷ், இதோட வீடியோ பார்ட் 2 பார்ட் 3 போக போக அந்த மீனும் எக்ஸாட்டிக் ஆகிட்டே போகுது, அந்த மீன்லாம் கிடைக்கவே ரேர் ஆகிட்டே போகுது. ஸோ பார்ட் 4 எனக்கு தெரிஞ்சு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய மீன் லிஸ்ட்டில் வந்துடும் அதெல்லாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ரேராக கிடைக்கக்கூடிய மீன் லிஸ்ட் தான். ஸோ பார்ட் 4 முடிஞ்ச அளவுக்கு போகிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து விரும்பாதீங்க, மற்ற அதர் கண்டென்ட்ஸும் நான் போடுறேன், அதையும் பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை கைஸ்.